ஆண்டாள் அருளிய திருப்பாவை பதினாறாம் பாசுரம் நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானி கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானி மணிக்கதவும் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நிறந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலட பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே எம்மா நீ நேய கதவும் நீக்கியலோர் என்பாவாய் இது திருப்பாவின் பதினாறாம் பாசுரம் முதல் ஐந்து பாசுரங்கள்ல பாவி நோன்பு இருப்பதற்கால் கிடைக்க போகும் பலன்களையும் அது இருக்கும் முறைகளையும் ஆண்டால் சொல்லியிருந்தாங்க அதுக்கு அடுத்த பத்து பாடல்கள்ல தோழிகள் அனைவரும் எழுப்பி கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க இப்போ இனிவரும் பாடல்கள்ல கோயிலுக்கு போயிட்டு நாராயணனை துயில் எழுப்புவதற்காக பாட போறாங்க இந்த பதினாறாவது பாசுரத்துல ஆண்டாலும் மற்ற பெண்களும் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கும் கோயில் காவலனிடம் கதவை திறக்கும்படி சொல்ல போறாங்க இந்த இப்ப இப்ப இந்த பாடலுடைய பொருளை பார்க்கலாம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே நாயகன் அப்படின்னா தலைவண்ணு பொருள் நாயகனாய் நின்ற தலைவனாய் நின்ற நந்தகோப்பனுடைய கோயிலில் இருக்கும் காவலனை அப்படின்னு சொல்லி அந்த காவலனை அழைக்கிறாங்க தோன்றும் தோரண வாயில் காப்பானே தோரணம் கட்டப்பட்டிருக்கும் வாயிலில் உள்ள காவலனை மணிக்கதவம் தாழ் திறவாய் இந்த கோவிலின் மணிக்கதவின் தாளை திறப்பாயாக தாழ்பாலை திருப்பாயாக ஆயர் சிறுமிய ரூமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நின்னிலே வாய் நேர்ந்தான் ஆயிரக்குள பெண்களான எங்களுக்கு அரைப்பறை அரைப்பறை அப்படின்றது நோன்பு நொற்கும் போது கொட்டப்படும் பறையை குறிக்கும் ஒரு சொல் அரைப்பறை மாயன் மணிவண்ணன் இது ரெண்டுமே கண்ணனை குறிக்கும் சொற்கள் நென்னலே நேற்றே வாய் நேர்ந்தான் வாக்கு அளித்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆயிர்குள பெண்களான எங்களுக்கு அரைப்பறையை அளிப்பதாக மாயன் மணிவண்ணனான கண்ணன் நேற்றே எங்களுக்கு வாக்களித்திருக்கிறான் அதனால தூயோமாய் வந்தோம் தூயவர்களாக வந்திருக்கிறோம் மனதாலும் உடலாலும் தூயவர்களாக நாங்க இப்போ இங்கே வந்திருக்கோம் துயிலழ பாடுவான் அவனை பாடி துயிலெழுப்ப போகிறோம் வாயால் முன்ன மாற்றாதே எம்மா நீ உன்னுடைய வாயால் எந்த ஒரு தடங்களும் சொல்லாத அப்படின்னு சொல்லி அந்த காவலிடம் சொல்றாங்க உன்னுடைய வாயால் முதல் முதலில் எந்த ஒரு தடங்களும் சொல்லாதே நீ நேய நிலைக்கதவும் நீக்கேலோர் என்பவாய் நீ வாயில் படியில் இருக்கும் அந்த நிலைக்கதவை திறப்பாயாக நாங்கள் உள்ளே சென்று நாராயணனை நோக்கி விரதம் இருந்து அவனுடைய அருளை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டால் அந்த காவலனிடம் கூறும் குறும்படியாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இந்த பாடலோட மொத்த பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயிலில் இருக்கும் காவலணி தோரணம் கட்டப்பட்டிருக்கும் வாயிலில் இருக்கும் காவலணி இந்த கோவிலின் மணிக்கதவை திறப்பாயாக ஆயிரக்குழு பெண்களான எங்களுக்கு அரைப்பறையை அழைப்பதாக மாயனான மணி வண்ணனான கண்ணன் நேற்றே வாக்களித்திருக்கிறான் அதனால அவனை பாடி துயில் எழுப்புவதற்காக நாங்கள் அனைவரும் தூயவர்களாக வந்துள்ளோம் நீ உன்னுடைய வாயால் ஒரு தடங்களையும் சொல்லாமல் கதவை திறப்பாயாக நாங்கள் உள்ளே சென்று நாராயணனை நோக்கி விரதம் இருந்து அவனுடைய அருளைப் பெற வேண்டும் என்று ஆண்டால் அந்த காவலனை பார்த்து சொல்கிற போல் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு